Ravi Colors. This is Ravi Departmental Stores in Urangam. Multi-branded innerwear. Ekachaka model kal, design kal, varieties and collections. 90s, night suits, sportswear, track pants in anaitum, ore idathil. Pengalukkana, ullaraigalukkendre, oru pratyeka showroom. Ravi Colors. Raja Theatre Signal Arkil, Neruvidhi, Puducherry. சட்டசபையில் உள்ள தனது அலுவலக அறையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் புதுச்சேரி காலாப்பட்டு கடல் அரிப்பு ஏற்பட்டதற்கு காங்கிரஸ் தான் முழு காரணம் என்று கூறியுள்ளார். 5 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது கடல் அரிப்பு சம்பந்தமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்ததே இதற்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் ஏற்பட்ட மண் அரிப்பால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. மேலும் வீடுகளை இழந்த மக்கள் தவித்து வரும் நிலையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஷாஜஹான் ஆகியோர் அப்பகுதிகளை பார்வையிட்டுள்ளது மக்களை ஏமாற்றும் செயல் எனவும் கண் துடைப்பு நாடகம் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இவர்கள் ஆட்சியில் இருந்தபொழுது எந்தவித பணிகளையும் செய்யாத காரணத்தினால் மக்களை அவர்களை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது எனவும் இந்த கடல் அரிப்பு பாதிப்புகளுக்கு காங்கிரஸ் அரசுதான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். பாஜக எம்எல்ஏ சொன்னாங்க, அவருக்கு திராணி இல்லையா பேசுறதுக்கு? அப்ப அவரு இந்த மதுபான தொழிற்சாலை உனக்கு பார்த்து பயப்படுறாரான்னு கேக்குறேன். அவருக்கு திராணி இருக்கு இல்ல, அவரு முதலமைச்சரா இருந்தவரு பாஜக எம்எல்ஏ பேசினாங்க, அவங்க பேசினாங்க, பழத்தூட்டு இலைக்கு பாயசம் கட்ட மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நேரடியாக தவறுன்னு சொன்னா முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சொல்ல வேண்டியதுனே. அப்ப அவர் மதுபான தொழிற்சாலை உரிமையாளருக்கு பயப்படுறாரா? அப்ப காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து பேசிய அவர், கடல் அரிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து கற்கள் கொட்டும் பணி விரைவில் துவங்கப்படும் எனவும் கூறிய சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், மதுபான கடைகள் டெண்டரில் வெளியூர் ஆட்களுக்கு சாதகமாகவும் உள்ளூர் வாசிகளுக்கு பொருந்தாத விதிமுறைகளாகவும் உள்ளதால் உள்ளூர் வாசிகளுக்கு இந்த டெண்டர் பொருந்தவில்லையே தவிர அதில் ஊழல் நடந்திருப்பதாக கூற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ளார். இதேபோல் தற்பொழுது புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாகவும், மேலும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கினால் இந்த நிலைமை மேலும் மோசமடையும் என்பதால் மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் இதுகுறித்து சட்டசபை கூட்டத்தொடரிலும் வலியுறுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இதனிடையே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சுவாமிநாதனை சந்தித்து இதுகுறித்து மனு அளித்த நிலையில், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சுவாமிநாதனும் மதுபான தொழிற்சாலை அமைப்பதில் உடன்பாடு இல்லை என கூறியதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து சட்டசபை கூட்டத்திலும் மத்திய அரசுக்கும் வலியுறுத்தப்படும் எனவும் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தெரிவித்தார். நாங்கள் எதிர்க்கிறோம், இது முறையாக உள்ளூர் வியாபாரிகள், உள்ளூருடைய தொழிலதிபர்களுக்கும் உள்ளூர் வியாபாரிகளுக்கும் இது வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். நியாயமான முறையில் நீங்க வந்து தமிழ்நாட்டு வியாபாரிகளுக்கு தகுந்த மாதிரி டெண்டர் விடப்பட்டிருக்குது. 200 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணணும், 2 லட்சம் 3 லட்சம் கேஸ் வந்து நீங்க வந்து உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணிருக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்க வந்து இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி உள்ளூர்ல இருக்கின்ற, அதாவது நம்ம பகுதியில் இருக்கின்ற குடிநீர் பிரச்சனை இருக்குது எல்லா பகுதியிலயும். இன்னைக்கு தண்ணி வந்து டிடிஎஸ் பாத்தீங்கன்னா ஒரு 50 தான் இருக்கணும்ன்றது விதி, அதாவது 50 தான் இருக்கணும் சொல்லி ஒரு இது அப்படின்னா மக்கள் குடிக்க பயன்படுத்தணும். ஆனா 2000 டிடிஎஸ் இருக்குது, 3000 டிடிஎஸ் இருக்கிறதுனால குடிக்க முடியாது மக்கள்னால. தண்ணீருடைய பற்றாக்குறை இருக்குது, இல்லனா வந்து கடலீரை குடிநீராக்கிறது கூட மதுபானம் கொடுக்கலாம். ஆனா இது முழுமையாக இது நேர்மையான முறையில நடக்கணும்னு சொன்னா மண்ணும் முதலமைச்சரும் கவர்னர் அவர்களை தலையிட்டு நாங்க கோரிக்கை நாங்க சட்டமன்றத்திலையும் கொடுத்துருக்கிறோம். மீண்டும் நாங்க வருகின்ற சட்டமன்றமா இருந்தாலும் சரி முதலமைச்சர்கிட்ட மனு கொடுக்கிறோம். தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரியில் இருக்கின்ற தொழில் அதிபர்களுக்கு, வியாபாரிகளுக்கு வாய்ப்பு வழங்கும்படியான அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதாவது 2 லட்சம் கேஸ் வந்து டர்ன் ஓவர் பண்ணிருக்கணும், நீங்க வந்து 2 லட்சம் கேஸ் டர்ன் ஓவர் பண்ணிருக்கணும், 50 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஆடிட்டிங் இன்கம் டாக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்கணும், அந்த மாதிரிலாம் கண்டிஷன் இல்லாம யார் வேணாலும் பங்கு பெறலாம், டெண்டர்ல எடுக்கலாம், அதுக்கான டெபாசிட் கட்டணும்னு சொல்லி கொடுத்தா போதும். நிச்சயமாக தண்ணி உள்ளூர் வந்து எடுக்கக்கூடாது, இது எங்களுடைய கோரிக்கை. அதுக்கு வலியுறுத்தினா இருக்கிறோம். இது என்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து மாபெரும் போராட்டமா என்னைக்கு வெடிக்கணும் எங்களுக்கு தெரியாது. நாங்க வந்து இது வந்து இந்த மாதிரி டெண்டர் வச்சதுனால ஏதோ ஊழல் நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது. கூட்டணி அரசுனால ஏதோ நடந்திருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்குது. அதனால அது ஒரு வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்ட் வேணும்னா வெளிப்படைத்தன்மை வேணும்னு சொன்னா நீங்க அதுக்கு
நான் சொல்ற மாதிரியான டென்ட் வச்சா நிச்சயமா வெளிப்படுத்த முடியும் மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள. முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.